அம்மையப்பன் குணம் புது சஞ்சாலனோட வணக்கம். அதாவது வந்து பதினெட்டு சித்தர்கள், பதினெட்டு சித்தர்கள்னு நம்ம எல்லாம் சொல்கிறோம். ஆனால் அந்த பதினெட்டு சித்தர்களில் குரு சித்தர் வந்து அகத்தியிருக்கிறோம். ஆனால் அந்த அகத்தியருக்கே ஒரு பாடம் சொல்கிற ஒரு குழந்தை இருக்கும் இல்லையா, அந்த குழந்தையோட கதையை தான் நான் பேசி வரேன். அந்த குழந்தையோட பேர் என்னென்னா சரி சிவா. அப்போ வந்து இந்த ஆதி மனிதங்கிறவனுக்கு வாழ் உள்ள மனிதன், அதாவது வல்லவ பாண்டியனுக்கு தெரியும் இந்த பூமியில் எல்லா ஜீவராசிக்கும் எந்தெந்த ஜீவராசிக்கு விஷத்தன்மை உண்டு, எந்தெந்த ஜீவராசி விஷத்தன்மை இல்லாதுன்னு எனக்கு தெரியும். அப்போ ஒரு மண்ணொலி பாம்போட பிளட்டு, வௌவாலோட பிளட்டு, இது ரெண்டையும் சேர்த்து ஒரு இணைச்சி ஒரு கிருமி. அப்போ நம்ம வனத்துக்குள்ளே இருக்கிற ஆணை இறந்து போகுது, ஆலயங்களுக்குள்ளே இருக்கிற ஆணை இறந்து போகுதுன்னா இந்த ஆணையோட பிளட்டுகள் எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது. அதாவது சயின்டிஸ்ட்டு, பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய மருத்துவர்களுக்கு புறம் இந்த மாதிரி எல்லா ஜீவராசியோட பிளட்டை எடுத்து பரிசோதனை. ஆனால் எல்லா ஜீவராசியோட பிளட்டில் வந்து இந்த மண்ணொலி பாம்போட விஷத்துக்கு அவ்வளோ ஒரு விஷத்தன்மை உண்டு. அதாவது எல்லா பாம்பும் தீண்டினா தான் மரணிப்போம், ஆனால் மண்ணொலி பாம்போட பிளட்டு வந்து அந்த சிகப்பு கலர் வந்து மூணு நாள் இல்லை, நாலு நாள் அப்படி பூமியில் தெளித்து விட்டோம்னா அது அப்படியே அந்த ரெட் கலர் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதில் போய் எந்த ஒரு ஜீவி போய் உட்கொண்டாலும் அந்த ஜீவி அந்த இடத்துல செத்துடும். அப்போ அந்த கிருமியை வந்து அந்த பிளட்டு தான் அந்த ஒரு விஷத்தன்மை உள்ளதுன்னு இந்த பாம்பு பள்ளி பாச்சாவை திங்கிறவனுக்கு தெரியும். அப்போ மண்ணொலி பாம்போட பிளட்டும் வௌவாலோட பிளட்டும் சேர்ந்து ஒரு கிருமியை உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த புத்திசாலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு மாற்று மருந்து வந்து நம்ம பூமியில் ஆந்தை சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆந்தையோட பிளட்டை எடுத்து இதுக்கு மாற்று மருந்தை கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனால் இந்த ஒருவனுக்கு தான் அந்த கிருமியை கண்டுபிடிக்க தைரியம் தெரியும், அந்த தைரியத்தோடு அவன் செஞ்சுருக்கிறான். ஆனால் அந்த மாற்று மருந்து அந்த ஆந்தையோட பிளட்டு வச்சு செலுத்தி மாற்று மருந்தை கண்டுபிடிச்சவனுக்கு கண்ணு பறிப்போம் புரியுதா. அப்போ இந்த கிருமியை உற்பத்தி பண்ண தலைவன் யாருன்னா வடகொரிய அதிபர். இந்த கிருமியை தயார் பண்ணி இது வந்து ராக்கெட்டு மூலமாக விட்டுட்டான். ஆனால் இதுக்கு தலைவர் வந்து கழுகு, அந்த கழுகு வந்து அமெரிக்கா. இதுக்கு வந்து கழுகுக்கு கூட்டு கழுகு வந்து எதுன்னா சைனா, ரஷ்யா. அதே போல் இப்போ வந்து சாமானிய மக்களுக்கு எல்லாமே இனி வருங்காலம்னு கிடையாது, கொஞ்ச நாளில் வந்து எல்லாருமே கண் பறி போயிடும், கண் தெரியாமல் அந்தர்கள் ஆயிடுவீங்க. ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் உள்ள முதல்வரே சொன்னாங்க இல்லையா, கடவுளுக்கு தான் தெரியும் இந்த கிருமி எப்போ போகும்னு. உலக வல்லரசுன்னு சொன்னால் கடவுளுக்கு சமமானவன் கழுகு, அந்த கழுகு எதை வேணாலும் தூக்கிட்டு போகும். ஆனால் அந்த கழுகோட விளையாட்டு இந்த ரங்கமன்னங்கிட்ட ஆகாது. ஏன்னா உலகத்தையே இருட்டாக்கி இந்த உலக நாட்டுக்கு இந்த தென்னாடுன்னு சொன்னால் என் தென்னாடோட பூமியோட விஷயத்தை இந்த உலகத்துக்கே நான் காட்டுவேன். ஏன்னா மீனாட்சி சொக்கநாதான்னா என்ன, கள்ளழகர்னா என்ன, அப்போ ராஜேந்திர சோழன் உலகத்தையே கெட்டி ஆண்டான், அப்போ வல்லவ பாண்டியன், இப்படி பல மன்னர்கள் கதை இருக்குன்னு சொன்னால் எல்லாமே நிலாவும் வெளிச்சத்துக்கு சம்மந்தப்பட்டது தான். அப்போ நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கிட்டேயும் அமெரிக்கா நாட்டை மட்டும்தான் எதுக்குறேன், என் நாட்டு மக்களையும் யாரையும் நான் எதுக்கலை. அமெரிக்கா வல்லரசு நாடா, இந்த வல்லவ பாண்டியனோட நாடா அப்படிங்கிற ஒரே போட்டி தான். ஏன்னா வர்ற 3/9/2020 அவங்களெல்லாம் புரிய வைக்கிறேன்னா, என் நாட்டுக்குள்ளே 73 கோடி மக்கள் அழியப்பட்டுருவாங்க, உலக நாட்டில் 73,000 கோடி மக்கள் அழியப்பட்டுருவாங்க. அதை காப்பாற்றுறதுக்கு தான் நான் சூரியனை மறைய வச்சு எல்லா நாட்டையும் நான் திருத்த போகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா உலக நாட்டுக்கே ஒருத்தன் வருவான், அவன் பிறந்த பூமி எதுன்னு கேட்டீங்கன்னா வாழ்வுள்ள மனிதன்னா ஆதி மனிதன். அப்போ ஆதி மனிதன் தான் இறை தூதன், புரியுதா. அந்த இறை தூதன் என்னென்னா இறைவனை உணர்த்துறது தான் என்னோடய வேலை, புரியுதா. அப்போ நீங்கள் சித்தர்கள்னு சொன்னால் மனிதர்களை சித்தருங்க, நான் இவரை சித்தர்னு சொன்னால் உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்கு. எலி அப்படின்னு சொன்னால் இவரோட பேர் எலி, அதில் இருந்து பெண் டா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மனிதனோட நாக்கு, தமிழ் நா அப்படின்னா நிலாவோட மனிதன் நீங்கள். அப்போ போகர்னு சொன்னாலும் ஒன்று தான், கருவூர்னு சொன்னாலும் ஒன்று தான். பின் இந்த அகத்தியர் அப்படின்னு சொன்னால் சாட்டை, அதாவது படுத்து கிடக்கிற அவதாரம். அப்போ சமநிலை ஆக்க அகத்தியர் வந்தது என்ன, போகர் சைனாக்கு போனது என்ன, இந்த எலிபெண்டா அப்படின்னா என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா கீழடி ஆராய்ச்சி எனக்கு தெரியும், ஆதிச்சநல்லூர் வரலாறு எனக்கு தெரியும். எதிர்த்தவன் காளி அப்படின்னு சொன்னால் ஏக ஜாலி, அந்த ஜாலி என்னென்னா இவர். ஆனால் இவரை கொன்று இவரோட பிளட்டை எடுத்து நீங்கள் அயல்நாட்டுக்கு அனுப்புவிய, அவன் இது மூலமாக கிருமியை உண்டு பண்ணி உலக நாட்டை பூரா மக்கள் தொகை குழப்பான். ஏன்னா உலகத்தில் ஆதி தோன்றிய ஜீவி என்னென்னா எலி, அந்த எலி தான் காலப்போக்கில் இதை போல் ஒரு உருவமாகுது, புரியுதா. அப்போ தமிழ்நாட்டு மக்களே, நீங்கள் எல்லோரும் மீனாட்சி வா மீனாட்சி வான்னு எழுதுங்க, இல்லை மனுநீதி சோழன், மனுநீதி சோழனா நிலாவிலேருந்து வந்த சோழன் நீங்கள் தான், புரியுதா. மனுநீதினா மனுனா நிலா, நீதின்னு சொன்னால் வெளிச்சம், அதுலேருந்து வந்த சோழ மன்னர் நீங்கள் தான், நீங்கள் தான் மன்னர்கள் இந்த பூமியில், புரியுதா. அப்போ இஸ்லாம் மதத்துக்கு வந்து இறை தூதர் நபிகள் நாயகம்,
கிறிஸ்து மதத்துக்கு இறை தூதர் இயேசு கிறிஸ்து. அப்ப ஹிந்து ஹிந்து அப்படின்னு சொன்னா ஹிந்துக்கு இறை தூதர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர், அதாவது வாழ் உள்ள மனிதன், அதாவது வல்லவ பாண்டியன். அந்த வல்லவ பாண்டியனோட நாடு தான் இந்த வல்ல நாடு. அப்போ வல்ல நாடுன்னு சொன்னால் அந்த ராமேஸ்வரம்னு இப்போ நம்ம அறியப்படுறோம் இல்லையா, இந்த ராமேஸ்வரத்துக்கு ஆதி காலத்தில் வல்ல நாடுன்னு பேர் உண்டு. அப்போ திருச்செந்தூர்லேருந்து ஒரு கடலுக்குள்ளேருந்து ஒரு மலை வந்து தூத்துக்குடி வைப்பாஸில் பாதியில் நின்று போகுதுன்னு சொன்னால் அந்த வல்ல நாட்டு மலையோட பகுதி எல்லாமே கடலுக்குள்ளே இருக்குது. இந்த ராமேஸ்வர பூமிக்கு ஆதி பேர் என்னென்னா வல்ல நாடுன்னு அர்த்தம். அப்போ பசும் பொன், பசு என்றால் தாய், பொன் என்றால் அப்பன் விநாயகன், பசும் பொன். முத்து ராமலிங்கன்னா முத்துன்னு சொன்னால் சமுத்திரம் நீர். அப்போ ராமன்னு சொன்னால் என்ன, லிங்கம்னா என்ன, ஒவ்வொரு மனிதரும் நடமாடும் லிங்கம். அதாவது வல்ல நாடுன்னு சொன்னால் ராமேஸ்வரத்தோட ஆதி காலத்தில் உள்ள பேர் வல்ல நாடு. அப்போ இந்த வல்லவ பாண்டியன்னா வாழுள்ள மனிதர்கள் வாழ்ந்த பூமி, புரியுதா? அப்போ இந்துக்களுக்கு வந்து இறை தூதர் யாருன்னா ஆஞ்சநேயர், குரங்கு, அந்த குரங்கு தான் அரி, புரியுதா? அப்போ சந்திரன் அரினா சந்திரன்னா யானை, இவர் தான் சித்தர். அப்போ சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு கொண்டாட முடிஞ்சுதா நான் கேட்குறேன், பழனியில் பங்குனி உத்தரம் கொண்டாட முடிஞ்சுதா? அப்போ நான் மீனாட்சி ஆண்டாள் கள்ளழகர்னு எழுதியிருந்தேன். அப்போ ஆண்டாளோட விஷயம் என்ன, கள்ளழகர் ஆற்றுல இறங்கினாரா? இதே தான் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அயல் நாட்டுக்காரன் பண்ணணும். கள்ளழகர் அன்னைக்கு ஆற்றுல இறங்கலை, அதாவது 1918, புரியுது? 1918க்கு அப்புறம், 100 ஆண்டுக்கு அப்புறம், 2018லேருந்து 2022க்குள்ள மக்கள் தொகை அப்புறம் இப்படி குறைச்சிடணும். அதுக்கு தான் ஜப்பானில் ஒரு உச்சி மாநாடு. அப்போ அமெரிக்கரில் வந்து 1G, நான் வந்து 1235G அப்படின்னு சொன்னேன். என்னென்னா நான் சொல்கிறது 1236-35 எல்லா குறள் திருக்குறள், புரியுதா? அப்போ அம்மை வாசகி, அப்பன் வள்ளுவன். அந்த வள்ளுவன் என்னென்னா, நீங்கள் முருகனுக்கு 2 பொண்டாட்டின்னு சொன்னால் உங்கள் புத்தி ஏறாது. ஏன்னா வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவும், அந்த அரி யாருன்னா ஆதி வாழுள்ள மனிதன். அப்போ ஏன் பூமி வல்ல நாடு, அந்த வல்ல நாடு எதுன்னா ராமேஸ்வரம், புரியுதா? அப்போ இந்த ராமேஸ்வரனுக்கு எவ்வளோ எழுக உண்டுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா சூரியன் உதயமாகிறது எல்லாமே என்னோடய பூமி. அதில் அசுர கூட்டத்தை பூரா நான் அழிச்சே தீருவேன். அதுக்கு தான் 3/9/2020 உலகத்துக்கே இருட்டுக்கடை அல்வா என்னென்னு நான் காட்டி கொடுக்குறேன், புரியுதா? அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் புதுவசந்த சேனல் மூலமாக நான் எல்லா பதிவும் என் மக்கள் பூரா பாருங்கள். ஆனால் பார்த்துட்டு மீனாட்சி வா, மீனாட்சி வான்னு எழுதுங்க, ஓம் அரி ஓம்னு எழுதுங்க, புரியுதா? நான் வந்து உலக நாட்டில் அமெரிக்கா நாட்டுக்கு மட்டும்தான் நான் எதிரி, வேறு எந்த நாட்டுக்கும் அல்ல. அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம்.